ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கைக்கு நான் தான் எழுத்தாளன். துரதிருஷ்டவசமாக அதை பேனாவில் எழுதுகிறேன். அதனால் என் தவறுகளை என்னால் அழிக்க முடிவதில்லை என்று கூறியவர் ஜெர்மன் பாடகர் பில் கால்ஸ். ஒரு நாள் திருச்சிக்கு போயிருந்த போது ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் என்னை திடுக்கிட வைத்தது. அந்த வீட்டில் ஒரு 5 வயது குழந்தை. நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அந்த வீட்டு பெண்மணி அந்த குழந்தையின் கையில் ஒரு செல்போனை கொடுத்து ஒரு சேரில் உட்கார வைத்து விட்டார். ஏங்க, குழந்தை கையில் செல்போனை கொடுக்குறீங்க என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி, இதை கையில் கொடுத்துட்டா அது பாட்டுக்கு எதையாவது விளையாடிட்டுருக்கோம், இல்லைனா என் வீட்டுக்காரரையும் உங்களையும் பேச விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போய்விட்டார். உலகின் பல்வேறு நாடுகளும் எப்படி குழந்தைகளை செல்போன் முகத்திலிருந்து மீட்டெடுப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்சியை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் என்னென்னவோ நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து கொட்டியிருக்கின்றன. செல்போன் பல வேலைகளை சுலபமாகிவிட்டது, உண்மை மறுப்பதற்கில்லை. ஆனால் நம் வாழ்க்கை முறையில் அது ஏற்படுத்தியிருக்கும் மாற்றமும் தாக்கமும் கொஞ்சம் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. சதா செல்போனை நோண்டி கொண்டிருக்கும் ஒரு இளைஞர், சார், 2 கட்டவரலும் வலிக்க வலிக்க செல்போனை நோண்டுறேன், இதை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலை என்று கவலையோடு சொன்னார். செல்போனில் ஸ்க்ரோல் செய்வதை அவர் நிறுத்துவதற்கு என்ன செய்வது என்பதை கூட என்னால் சொல்ல முடியவில்லை. செல்போனின் ஆதிக்கம் மட்டுமல்ல, இன்றைக்கு நம் வாழ்க்கை முறையில் என்னென்னவோ மாற்றங்கள். தேவையில்லாத பலவற்றை இணையதளங்களில் ஆர்டர் செய்து வாங்கும் நம்மில் பலர் ஒரு புத்தகம் வாங்க நினைப்பதில்லை. ஜிபேயில் ஆஃபர் என்கிற பெயரில் வரும் ஸ்கிராச் கார்டை தேய்த்து தேய்த்து தேவையில்லாத பொருட்களை டிஸ்கவுண்டில் வாங்கி வைக்கும் பலரை நாம் பார்த்திருப்போம். நம் பாக்கெட்டில் இருக்கும் காசை துடைத்தெடுக்க, நம் பணத்தை எல்லாம் கபலீகரம் செய்ய வலை வீசி கொண்டே இருக்கின்றன பல வணிக நிறுவனங்கள். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். எது அவசியம் எது அனாவசியம் என்கிற அழுத்தமான பார்வை நமக்கு இருந்தாலே போதும், இந்த அக்கப்போரிலிருந்து தப்பித்து விடலாம். எது அவசியம் எது அனாவசியம் எப்படி முடிவு செய்வது? ஒரு பழைய கதை வாழ்வதற்கு எது முக்கியம் என்பதை சொல்கிறது. ஒரு முதியவரின் மனைவி இறந்து போனார். அவருக்கு குழந்தைகளும் இல்லை. நெருங்கிய உறவினர்கள் வெகு தொலைவில் இருந்த ஊரில் இருந்தார்கள். சொந்த வீட்டை விட்டுவிட்டு அவர்களிடம் போகவும் அவருக்கு மனமில்லை. தனிமை முதியவரை பாடாக படுத்தியது. வெறுமையை விரட்ட என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செல்ல பிராணி எதையாவது வளர்த்தால் இந்த தனிமை உணர்விலிருந்து மீண்டு விடலாம் என்று நண்பர் ஒருவர் யோசனை சொன்னார். அடுத்த நாள் முதியவர் உள்ளூரில் இருந்த செல்ல பிராணிகளை விற்கும் கடைக்கு போனார். அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பிராணிகளை ஆர்வத்துடன் பார்த்தார். அங்கிருந்தவற்றில் ஒரு கிளியை அவருக்கு மிகவும் பிடித்து போனது. விலை பேசினார். அதை வாங்குவதற்கு முன்பாக கடைக்காரரிடம் கேட்டார், இந்த கிளி பேசுமா? நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயம் பேசும். நாம தான் அதோட பேசி பேசி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும். முதியவருக்கு சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு போனார். அடுத்த நாள் அதே கடைக்கு திரும்ப வந்தார். நான் காலையிலேருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளி ஒரு வார்த்தை கூட பேசலையே. மனசை விட்டுறாதீங்க, கிளினா நாம் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையாவது திருப்பி சொல்லும். ஒரு நாள் தானே ஆகியிருக்கு. சரி, கூண்டில் சின்னதாக கண்ணாடி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லையே. அடடா, கூண்டில் சின்னதாக ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைங்க, அதை பார்க்கும்போதெல்லாம் கிளிக்கு பேச தோணும். கடைக்காரரிடம் கூண்டில் வைப்பதற்கு சிறு கண்ணாடியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனார் பெரியவர். அடுத்த நாள் அதே கடை வாசலில் வந்து நின்றார் முதியவர். இன்னும் கிளி பேச மாட்டேங்குதுங்க. அப்படியா? சரி, கிளி ஆடுறதுக்கு சின்னதாக ஊஞ்சல் ஏதாவது கூண்டில் இருக்கா? இல்லைங்களே. கிளி கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் தானே அதுவும் நீங்கள் சொல்லதை திருப்பி சொல்லும். முதல்ல கூண்டில் மாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு ஊஞ்சலை வாங்கிட்டு போங்க. மறுநாள் முதியவர் வந்தார். கடைக்காரரிடம் அதே புலம்பல். கடைக்காரர் அவரை சமாதானப்படுத்தி ஒரு சிறு ஏணி ஒன்றை வாங்கி கொண்டு போக சொன்னார். முதியவரும் கிளி விளையாடுவதற்கு கூண்டில் வைக்கும்படியான ஒரு குட்டி ஏணியை வாங்கி கொண்டு போனார். அடுத்த நாள் கடைக்கு வந்த முதியவரின் முகத்தில் சோகம் அப்பி கிடந்தது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்து கொண்டார் கடைக்காரர். என்னாச்சு, உங்கள் கிளிக்கு ஏணி பிடிச்சிருந்தது தானே? கிளி செத்துப்போச்சு. கடைக்காரரே கொஞ்சம் திடுக்கிட்டுத்தான் போனார். I am sorry. சரி, கிளி சாகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு வார்த்தை பேசிச்சா? பேசிச்சு. பலகீனமான குரலில் ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. தினமும் அந்த பெட் ஸ்டோருக்கு போறீங்க, கண்ணாடி ஏணின்னு எதையதையோ வாங்கிட்டு வரீங்க. அங்கே நான் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விதை கூடவா கிடைக்கலன்னு கேட்டுச்சு.